கொண்டு வரும்போது இது மேலே இருக்கிறது பார்த்து டெசர்ட்டோன்னு நினச்சேன், வேற ஏதோ டேபிள் போகுதுன்னு நினச்சேன். இது வந்து நெக்ஸ்ட் ஸ்டார்டர், தந்தூர் ஸ்டார்டர், ஃபிஷ் டிக்கா காளி மிர்ச். டிஷ்ஷு பார்க்கவே வந்து பயங்கரமாக வந்துச்சு, பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த பிரியாணி தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தபோது சாப்பிட்டேன், ஸோ அதனால தான் இது வந்து உங்களுக்கு காமிக்கணும், ஏன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கான்செப்டாக இருந்துச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம லஞ்சுக்கு தம்பூரா ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். ஸோ சேலமில் வந்து நான் இப்போ இருக்கேன். ஸோ இங்கே இருக்கும் போதே உங்களுக்கு பேக் டு பேக் வந்து எனக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ்லாம் வந்து இடம் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேக் டு பேக் வீடியோஸ் பண்ணியிருக்கேன். நான் இங்கே வந்து டெலிவரி முடிச்சு இருக்கும் போது தான் இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ குயிக்காக வந்து நான் ஒரு ரவுண்ட் வந்து சாப்பிட்டுட்டு போனேன். அப்போ என்னால் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, அப்போ ஒரு பிரேக்கில் வேறு இருந்தேன் இல்லையா, ஸோ வீடியோஸும் அப்போ பண்ணல. ஆனால் வந்து எனக்கு ஃபுட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால வந்து சரி இந்த வீடியோ வந்து உங்களோடையும் ஷேர் பண்ணணும் இந்த ரெஸ்டாரண்ட் பற்றி அப்படின்றதுக்காக இன்றைக்கி நாங்கள் திரும்ப லஞ்சுக்கு வந்திருக்கோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வந்து உள்ளே உட்காந்தாச்சு. இந்த ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலமில் ஃபேர்லன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது இல்லையா, ஸோ அதுக்கு பக்கத்தில் எம்ஜி ரோட் இருக்குது. எம்ஜி ரோட்குள்ளே வந்த உடனே நீங்கள் லெஃப்ட் சைடில் காம்ப்ளெக்ஸில் இருக்குது. ஸோ பக்கத்தில் வந்து சூப்பர் ஸ்டார் பீஸா இருக்குது. இப்போ தான் இவங்களோட மெனு பார்த்து முடித்தேன், பயங்கர எக்ஸ்டென்சிவான மெனுவாக இருக்குது. இவங்களது வந்து மல்டி குசின் ரெஸ்டாரண்ட். ஸோ இங்கே வந்து இந்தியன், சைனீஸ், அதுக்கப்புறமா காண்டினென்டல் எல்லா வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸும் வச்சுருக்காங்க. இதில் வந்து எனக்கு சூஸ் பண்ணவே கஷ்டமாக இருக்குது, ஏன்னா வந்து நான் செட் மெனு இருந்தாலே வந்து அதில் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு ட்ரை பண்ணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சன். பட் இவங்ககிட்ட ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது, ஸோ இதில் வந்து எனக்கு என்ன பிக் பண்ணுறதுனே தெரியல. ஸோ அதனால் அவங்ககிட்ட என்ன சொன்னேன்னா, நான் வீடியோ எடுத்து பர்மிஷன் கேட்டிருந்தேன், ஸோ அதனால் நீங்களே வந்து உங்களுக்கு வந்து எதெல்லாம் சிக்னேச்சர் டிஷ் நான் இதெல்லாம் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் எனக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதை தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். நான் ஆர்டர் பண்ணதை வந்து இப்போ சொன்னால் நான் ரொம்ப லென்த்தாக போகும், ஸோ ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம் வீடியோவில். ஃபஸ்ட்டு சூப் வந்திருக்கு. சூப் ஆக்சுவலி நான் அவங்க கொண்டு வரும்போது இது மேலே இருக்கிறத பார்த்து டெசர்ட்டோன்னு நினச்சேன், வேறு ஏதோ டேபிள் போகுதுன்னு நினச்சேன். பட் ஆக்சுவலி இது வந்து லங்ஃபங் சூப். உள்ளே பார்த்தீங்கன்னா கீழே வந்து சிக்கன் பிரியர் அண்ட் வெஜிடபிள் சூப் இருக்குது. அண்ட் மேலே வந்து உங்களுக்கு எக் ஃப்ராஸ்டிங், இது வந்து எக் ஃப்ராஸ்டிங் பார்க்க வந்து உங்களுக்கு க்ரீம் மாதிரி இருக்கு இல்லையா. சூப்பரான ஒரு சைனீஸ் சூப், நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வெஜிடபிள் அண்ட் சிக்கன் சூப் இருக்குது சைனீஸ் ஸ்டைலில். அண்ட் மேலே வந்து எக் ஃப்ராஸ்டிங். ஸோ நீங்கள் இது ரெண்டும் சேர்த்து சாப்பிடும் போது அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. சுட சுட சாப்பிடும்போது செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி சூடாக நான் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் ரொம்ப நல்லாயிருக்கு. கூடவே சூப் கூட வந்து உங்களுக்கு சோய் சாஸ், சில்லி சாஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா வேணும்னா சில்லி வினிகர்லாம் போட்டு, க்ரீன் சில்லி வினிகர். பட் எனக்கு வந்து இதுவே பயங்கர ஆப்டாக இருக்குது டேஸ்ட்டு, எனக்கு எதுவுமே வேறு எக்ஸ்ட்ரா தேவையில்லை, ஸோ அதனால் நான் அப்படியே குடிச்சுக்கோம். ஆம்பியன்ஸே வந்து சூப்பராக இருக்குது, உள்ள இன்டீரியர்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து பிளான்ட்ஸ்லாம் பிடிக்கும்னு சொல்கிறேன் இல்லையா, ஸோ அங்கே எனக்கு அங்கே மேலே வந்து ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, குட்டி குட்டி பாட்ஸ் அண்ட் பிளான்ஸோட அந்த டெக்கரேஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க டைம்லையும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ், அதுக்கப்புறமா கிட்ஸுக்கான ஃபன் ஃபேக்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஷீட்டில் வந்து பிளேட்ஸ் அண்ட் ஃபோக் நைஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பற்றி போட்டிருக்காங்க. இது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஐ திங்க் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை ஃபாலோ பண்ணோன்னா நம்ம எந்த ஸ்டேஜ் ஆஃப் ஈட்டிங்கில் இருக்கோம், சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் தெரியும் இல்லையா, ஸோ இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து ஸ்டார்டர் வந்திருக்கு, ப்ரான் பட்டர் கார்லிக். ஸோ இதுவும் சைனீஸ் ஸ்டைலில் தான் இருக்குது பார்க்குறதுக்கு, டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். மைல்டு ஸ்பைஸாக இருக்குது, ஸோ கிட்ஸுக்கெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்கு ப்ரான்ஸ்னால் சீ ஃபுட் அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால தான் வந்து ஸ்டார்டர் வந்து சீ ஃபுட் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது பார்த்திங்கன்னா சைனீஸ் ஸ்டைலில் தான் இருக்குது, பேட்டர்டாக இருக்குது ப்ரான்ஸ். அண்ட் மேலே வந்து ஒரு செமி கிரேவி சாஸ் மாதிரி இருக்குது, கூட வந்து ஸ்ப்ரிங் ஆனியன், கார்லிக்ஸ் அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப மைல்ட் அண்ட் டேஸ்டியாக இருக்குது. டெஃபினட்டாக கிட்ஸோடு வந்து ட்ரை பண்ணுங்கள், சைனீஸ் ஃபுட் பிடிக்கும்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நானே இப்போ வந்து ஸ்பைசி ரொம்ப சாப்பிட்றது இல்லைன்றனால எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. பட்டர் கார்லிக் ப்ரான்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு, சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்க மெனு எல்லாமே உங்களுக்கு வந்து என்னென்ன டிஷ் அதுக்கப்புறமா என்ன ப்ரைஸ் அப்படின்றத வந்து கூட வந்து ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு நான் வீடியோவில், ஏன்னா எல்லாமே சொன்னால் வந்து எனக்கே பேர்லாம் வந்து மறந்துடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம். அப்போ நீங்கள் இங்கே வரீங்க, இதை வந்து ட்ரை பண்ணணும் போது நீங்கள் திரும்ப வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால் அந்த மாதிரி பண்ணுவேன். இது வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டார்டர், தந்தூர் ஸ்டார்டர், ஃபிஷ் டிக்கா காளி மிர்ச். ஸோ இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். கூட வந்து மின் சட்னியும் மேயோனீஸும் கொடுத்தாங்க, எனக்கு மேயோனீஸோட இது சாப்பிட்றதுக்கு பிடிக்காது, ஸோ அதனால் நான் மின் சட்னி மட்டும் ட்ரை பண்ணுறேன்.
ஆக்சுவலி லெமன் டேஸ்ட் வருது, ஸ்பைஸியாக இருக்குது. நான் நினச்சேன் ஒயிட்டாக இருக்கிறனால வந்து பெருசாக வந்து ஸ்பைஸ் தெரியாதுன்னு. ஸ்பைஸியானா ஒரு மீடியம் ஸ்பைஸ் அந்த மாதிரி இருக்குது. பட் நல்லா சூப்பர் சாஃப்டாக இருக்குது ஃபிஷ் வந்து, பயங்கர சாஃப்டாக இருக்குது ஃபிஷ்ஷு. ஃபிஷ் மேரினேட் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா லெமன் ஃப்ளேவர் நல்லாயிருக்கு. அது கூட வந்து க்ரீம் அண்ட் பிளாக் பெப்பர் இருக்குது. பிளாக் பெப்பர் டேஸ்ட் வந்து நல்லா தெரியுது. இந்த ஸ்டார்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா யூஸ்வலாக தந்தூரினா நம்ம வந்து எப்போவுமே சிக்கன் ஒரு ப்ரான்ஸ் கூட சாப்பிடுவேன் தந்தூரியில், பட் ஃபிஷ் வந்து அவ்வளோவா சாப்பிட்டு, ஆக்சுவலி நான் ஃபிஷ் வந்து தந்தூரியில் சாப்பிட்டதே இல்லை. ஸோ அதனால் இந்த ஸ்டார்டர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்தி தெரியும், அதை வச்சு நான் காலி மரிச்சுனா ப்ராபப்ளி பிளாக் பெப்பராக இருக்கும்னு கெஸ் பண்ணேன். ஏன்னா இதுலேயே வந்து மேரினேஷன் இருக்கு இல்லையா. ஸோ அப்புறம் கேட்டேன், அதுதான் கரெக்டுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இது வந்து பெப்பர் தந்தூரி ஃபிஷ். வெயிட் பண்ணுற டைமில் நான் இதில் இருக்க இந்த ஃபன் ஃபேக்ஸ்லாம் படிச்சுட்டு இருந்தேன். இதில் இன்ட்ரெஸ்டிங் ஃபுட் ஃபேக்ஸில் வந்து ஒரு விஷயம் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஸ்பேஸில் ஃபஸ்ட்டு பிளான் பண்ண வெஜிடபிள் வந்து பொட்டேட்டோவா. நம்ம பொட்டேட்டோ தான் வந்து யூனிவர்சல் வெஜிடபிள் ஆச்சு நம்ம எல்லாருக்கும். கடைசியில் பார்த்தா ஸ்பேஸ்லையும் அதை தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அது படித்து பார்க்கும்போது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ஃபன் ஃபேக்ஸ்னு போட்டுருந்துச்சு. அதையும் படித்து பார்க்கும்போது வந்து இதுலேயும் நம்மளுக்கு எல்லா விஷயமும் தெரியாது இல்லையா. அதில் வந்து என்ன புதுசாக பார்த்தோம்னா எலிஃபென்ட்ஸ்னால ஜம்ப் பண்ண முடியாதான், இது எனக்கு தெரியாது. டிஷ்ஷு பார்க்கவே வந்து பயங்கரமாக வந்துச்சு. பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது இதோட அந்த வெசல் அண்ட் அப்படியே ஸ்மோக்கோடு வந்தது. இது டிஷ் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா முர்க் லபேத்தா கபாப், சிக்கன் தான். ஸோ இது சாப்பிட்டு பார்த்துட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். சிக்கன் குள்ளே வந்து ஸ்டஃபிங் இருக்குது, சாப்பிட்டு பார்ப்போம் என்னென்னு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இதுவும் வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தந்தூரி ஸ்டார்ட்டர் தான். சிக்கன் பிரஸ்ட் இருக்குது இல்லையா, அதை வந்து ரோல் பண்ணி உள்ளே ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. சீஸ் இருக்குது. இந்த ஸ்டார்ட்டர் மின் சட்னியோடையும் ரொம்ப நல்லாயிருக்கு. நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பைட் எடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் லைக் மீடியம் ஸ்பைஸ் மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் சாப்பிட்டு சாப்பிட்டு ஆக்சுவலி ஸ்பைஸி இல்லை, இது வந்து மைல்ட் ஸ்பைஸ் தான். ஏன்னா வந்து சீஸ் ஸ்டஃபிங் இருக்குது இல்லையா. ஸோ அது சாப்பிடும் போது உங்களுக்கு காரம் அவ்வளோவா தெரியல இதுவுமே. ஸோ கிட்ஸுக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ வரல சாப்பிட்ட வரைக்குமே வந்து மீட் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ சிக்கனுமே பயங்கர ஃப்ரெஷ் அண்ட் சாஃப்டாக இருக்குது. சீ ஃபுட்டுமே எல்லாம் சாப்பிடும்போது வந்து பயங்கர ஃப்ரெஷ் அண்ட் கரெக்ட் லெவல் ஃபுட்டாக இருக்குது. எதுவுமே வந்து இந்த ரப்பரியா சவுக்கியா அந்த மாதிரிலாம் இல்லை, சாஃப்டாக ரொம்ப நல்லா குக் ஆகி நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. ரெண்டு ட்ரிங்க் வந்திருக்கு, ரெண்டுமே என்னோடய ஃபேவரட். ஆக்சுவலி மாக்டெயில்ஸில் வந்து எனக்கு மொஹிட்டோ ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி லஸ்ஸி ஃப்ளேவர்ட் லஸ்ஸியில் எனக்கு மேங்கோ லஸ்ஸி வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ரெண்டுமே இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்குது, மின்ட்டெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. லைன் மின்ட்டெல்லாம் அப்படியே தொண்டையில் கூலாக இறங்குது. ஆக்சுவலி நல்லாயிருக்கு. மொஹிட்டோவே என்னால் ஸ்டாப் பண்ணவே முடியல குடிக்கிறது. ஏன்னா சம்மர் வேறு இல்லையா, அதனால் நல்லாயிருக்கு, அப்படியே குடிச்சிட்டே இருக்கலாம் போல். பட் வயிறு ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னா இன்னும் நாங்கள் வந்து மெயின் கோர்ஸஸ் சாப்பிட ஆரம்பிக்கல. ஸோ அதனால் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு லஸ்ஸியும் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. லஸ்ஸியும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா திக்காக சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்குது. இதையும் விட்டால் குடிச்சிட்டே இருப்பேன். ஏன்னா இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அமைதியை பிடிக்கும். எனக்கு ஏன்னு தெரில, தம்பூரான்ற நேம் கேட்டோடனே நான் இது வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ரெஸ்டாரண்ட் நிறைய இடத்துல இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இவங்ககிட்ட பேசும்போது தான் எனக்கு தெரிஞ்சது இவங்க வந்து ஓன் பிராண்ட். இதுதான் வந்து இவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டோர் இங்கே. இது வந்து ஃப்ரான்ச்சைஸ்லாம் கிடையாது, இண்டிவிஜுவல் ஓனர் தான். அதை இங்கே வந்து இவங்களோட ஓன் பிராண்ட் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு, அதுவே எனக்கு ரொம்ப வந்து நியூ விஷயமா இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து இது ஃப்ரான்ச்சைஸ் தான் நினச்சிட்டு இருந்தேன். நான் இதை பார்த்துட்டு தான் அவங்களை மெயினாக கேட்டேன். ஏன்னா மெனுவில் பின்னாடியே வந்து அவங்க பிராண்ட் பற்றி போட்டிருக்காங்க, ஏன் தம்பூரான் நேம் வச்சுருக்கோம் அப்படின்லாம். ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு, ஓ இது வந்து அப்போ ஃப்ரான்ச்சைஸ் இல்லையா, நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டோரா, உங்களோட ஓன் பிராண்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. மெயின் கோர்ஸ் வந்தாச்சு. ஸோ இந்தியன் பிரெட்ஸ் அண்ட் கிரேவி வந்திருக்கு. நான் பார்த்தீங்கன்னா சட்டாரா நான். இது மேலே வந்து செசமே சீட்ஸ் அண்ட் ஹர்ப்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் இது வந்து லச்சா பரோட்டா ஹோல் வீட்டில் வந்து பண்ணது.
ஸோ நம்ம அப்படியே கிரேவி வந்து நான் டேஸ்ட் பண்ணிவிட்டேன் என்னென்ன கிரேவின்னு சொல்கிறேன். இது ஒரு டிஷ் வந்து பன்னீர் வெஜிடேரியன் வந்திருக்கு, அதில் பன்னீர் ஹில் டாப் கிரேவி அதுதான் வந்து அவங்களோட கிரேவி நேம். இதில் காம்போவாக கொடுக்குறாங்க, ரெண்டு கிரேவிஸ் வருது. ஒன்று பார்த்திங்கன்னா இந்த இந்தியன் ஸ்பைசஸோடு வருது, அண்ட் இன்னொன்று வந்து ஸ்பினாச்சோடு வருது. ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, வெரைட்டி ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு டிஷ்லேயே வந்து ரெண்டுமே ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்தியன் ஸ்பைசஸில் இருக்க பன்னீர் ட்ரை பண்ணி பார்ப்போம். வெரி மைல்டு ஸ்பைஸ், நல்லாயிருக்கு. பன்னீர் இவங்களோட இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதே வந்து நான் சொன்ன மாதிரி மீட் எப்படி சாஃப்டாக இருந்துச்சோ பன்னீரும் அதே மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கு, ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. அடுத்து அவங்களோட ஸ்பினாச்சும் ட்ரை பண்ணுவோம், ஸ்பினாச் கிரேவி. இதுவும் வந்து மீடியம் ஸ்பைஸ். உங்களுக்கு ரெண்டுமே வந்து நான்க்கு ரொம்ப சூப்பராக இருக்குது காம்பினேஷன். பன்னீரும் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லாவே சாஃப்டாக இருக்குது. நான் உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன். நானும் ரொம்ப நல்லாயிருக்கு. மேலே வந்து இந்த செஸ்மி சீட்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் ஹர்ப்ஸ் பட்டர்லாம் போட்டிருக்காங்க. ஸோ செஸ்மி சீட்ஸோடு நான் பெருசாக வந்து நான் சாப்பிட்றதில்ல. யூஸ்வலாக நம்ம வந்து ஆர்டர் பண்ணோன்னா இந்த லைக் ப்ளெயின் நான் இருந்தால் வந்து பட்டர் நான், கார்லிக் நான் அதெல்லாம் தான் ஆர்டர் பண்ணுவோம். இவங்களது வந்து இது ஸ்பெஷலாக வந்து சட்டாரா நான் போட்டுருந்துச்சு. சரி அதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்றதுக்காக தான் இது வாங்கிச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கு. இப்போ நானோடைய இன்னொரு இந்த சிக்கன் கிரேவி இருக்கேன், அதுவும் ட்ரை பண்ணுவோம். சிக்கன் கிரேவி என்னென்னு பார்த்தீங்கன்னா முறுக் பட்டியாலா சிக்கன் கிரேவி. இதில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக இருக்குது. நான் இதுவரை இந்த மாதிரி பார்த்தது கிடையாது. ஆம்லெட் இருக்கு இல்லையா, எக் ஆம்லெட், அதுக்குள்ளே வந்து ஸ்டஃபிங் பண்ணியிருக்காங்க, மின்ஸ்டு சிக்கன் அண்ட் சீஸ் அதெல்லாம் போட்டு. அண்ட் வெளியே வந்து உங்களுக்கு அந்த நம்மளோட இந்தியன் ஸ்பைசஸோட கிரேவி வரும் இல்லையா, அந்த நார்த் இந்தியன் ஸ்டைலில் அந்த மாதிரி கிரேவியாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் இருக்குது. ஏன்னா அந்த ஆம்லெட்டோட சிக்கன் சேர்த்து இந்த நீங்கள் பன்னீர் பட்டர் மசாலாவில் ஒரு கிரேவி வரும் இல்லையா, அதுவே கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவராக இருக்குது. ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் டைம் வீட்டில் நம்ம சமைக்கும் போது கூட இந்த மாதிரி சிக்கனோட எக் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். இது ஐ திங்க் இவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷு, இவங்களோட ஷெஃப் ஸ்பெஷல். ஸோ அதனால தான் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா ரொம்பவே சூப்பராக இருக்கு. அடுத்து வந்து நம்ம லாச்சா பரோட்டாவும் வந்து ரெண்டு கிரேவியோடையும் ட்ரை பண்ணுவோம். இது வந்து ஹோல் வீட். பிரெட்ஸுமே எல்லாம் ரொம்ப, எது சாப்பிட்டாலுமே எனக்கு ஃப்ரெஷ்ஷாக, என்ன இதே திரும்ப சொல்லுவேன் நீங்கள் நினைக்கலாம், பட் எது சாப்பிட்டாலுமே எனக்கு ரொம்ப அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற அந்த ஃபீலிங் இருக்குது. இன்க்ரீடியன்ஸ்லாம் எதுவுமே வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. பிரெட்ஸ்லாம் பிரிக்க லைக் நம்ம பிடிச்சி சாப்பிடும் போது வந்து ஈஸியாக இருக்குது, நல்லாயிருக்கு. இப்போ நம்ம பன்னீரும் ட்ரை பண்ணுவோம். பன்னீரோடையும் நல்லாயிருக்கு, பட் எனக்கு லாச்சா பரோட்டா வந்து பன்னீரோட இந்த சிக்கன் கிரேவியோட சூப்பராக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த காம்போ. இங்கே இந்த மெயின் டிஷ் கொண்டு வந்திருக்க பாத்திரம் அதான் டிஷ் இருக்குது இல்லையா, ஸோ இதுவுமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அப்போ தான் கேட்டேன் என்ன இது க்ளேவா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து க்ளேயில் செஞ்சுருக்காங்க. எதுக்குன்னா மெயினாக உங்களுக்கு இருக்கிற உள்ளே இருக்கிற கிரேவிஸை வந்து அந்த ஹீட் வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் மெயின்டைன் பண்ணும். ஸோ நீங்கள் சாப்பிட்ற வரல அது ஹாட்டாகவே இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி டிஷ்ஷஸ். இது வந்து அடுத்த மெயின் கோர்ஸ், சிக்கன் தம் பிரியாணி. இந்த பிரியாணி தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்தபோது சாப்பிட்டேன். ஸோ அதனால தான் இது வந்து உங்களுக்கு காமிக்கணும். ஏன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கான்செப்டாக இருந்துச்சு. தம் பிரியாணியை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிரியாணி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு க்ளே பாட்டில் போட்டுட்டு மேலே வந்து டவ் வச்சு நல்லா ஒரு கவரிங் வச்சுட்டு அதுக்கப்புறமா தந்தூரில் வச்சுட்டு எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் இந்த மாதிரி தம் பிரியாணி இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் லாஸ்ட் டைம். ஸோ அதனால தான் திரும்ப இந்த ஆர்டர் பண்ணி உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்றதுக்காக கேட்டேன். பிரியாணியும் செம்மையாக இருக்குது. நான் ஆல்ரெடி சாப்பிட்ருக்கேன் அதனால் எனக்கு தெரியும் எப்படி இருக்கும்னு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு குக் ஆகி மசாலாலாம் நல்லா வந்து உங்களுக்கு சிக்கனுக்குள்ளே வந்து இறங்கியிருக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த பிரியாணி பார்க்கும்போது வந்து நம்மளுக்கு எப்படி தோணும்னா, வந்து இது பெருசாக ஸ்பைஸியாக இருக்காத மாதிரி தோணும் பார்க்கும்போது. பட் ஆனால் வந்து நல்லாவே நம்மளுக்கு தேவையான ஸ்பைசஸ் வந்து இதில் இருக்கும். சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்ற காரம் அதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்குது. ரொம்ப ஸ்பைஸியாகவும் இல்லாமல் மைல்டாகவும் இல்லாமல் ஒரு கரெக்டான லெவல் ஸ்பைஸ் இருக்குது.
அண்ட் இந்த ஆனியன்ஸ் ஃப்ரைட் ஆனியன்ஸ் எல்லாம் சேர்த்து சாப்பிடும் போது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. பிரியாணி ஒரு குட்டி ரவுண்ட் முடிச்சிட்டேன், நடுவில் வந்து மொஹிட்டோ பிடிச்சா நல்லாயிருக்குமே அப்படின்னு தோணுச்சு. நல்ல காம்பினேஷன் பிரியாணி அண்ட் மொஹிட்டோ. ஸோ டெசர்ட்டுக்கு வந்து நாங்கள் வால்நட் ப்ரௌனி, சிஸ்லிங் வால்நட் ப்ரௌனி சொல்லியிருந்தோம். என்னோட நீண்ட நாள் கனவு நிறைவேறிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா எனக்கு சிஸ்லிங் ப்ரௌனி தான் என்னோடய ஃபேவரட் டெசர்ட் இங்கே இந்தியாவிலேருந்து வரல. அதுக்கப்புறம் கேனடாவில் போயிட்டு நான் அதை சாப்பிட்டதே கிடையாது. ஸோ இந்தியா வரும்போது தான் சாப்பிட்ணும்னு நினைப்பேன், எனக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல. ஸோ கிட்டத்தட்ட நான் இப்போ 4-5 இயர்ஸ் மேலே ஆச்சு நான் சாப்பிட்டதே இல்லை சிஸ்லிங் ப்ரௌனி. ஆனால் இந்த தடவை கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு தான் நான் ஊருக்கு போவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அண்ட் இங்கே வந்து சாப்பிடும் போது வந்து எனக்கு பயங்கர நாஸ்டால்ஜிக்காகவும் இருக்குது, சூப்பராகவும் இருக்குது இவங்களோட டெசர்ட். அந்த வரும்போதே அந்த ஸ்மெல்லே அப்படியே செம்மையாக இருந்துச்சு. அந்த ப்ரௌனி ஸ்மெல் எல்லாமே அப்படியே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் டெசர்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குது, ப்ரௌனி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஐஸ்கிரீமோட எவ்ரி திங் லைக் பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் சிஸ்லிங் ப்ரௌனி. கீழே ஒரு பீஸ் ஆஃப் பைனாப்பிளும் வச்சுருக்காங்க. பைனாப்பிளோட இது வரை நான் ப்ரௌனி சாப்பிட்டதில்லை, அதுவும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்குது. ப்ரௌனியை பார்த்த குஷியில் வந்து கசகசன்னு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், பார்த்தீங்கனாலே தெரியும். ஏன்னா இதோட வந்து நாங்கள் முடிஞ்சது எங்களோட லன்ச் இங்கே. எனக்கு ரொம்ப நாளாக வந்து வெளியே சாப்பிட்ணும், போய் டைனிங் பண்ணி சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருந்தேன். ஸோ அதுக்கு வந்து கரெக்டான பிளேஸ் சூஸ் பண்ணி வந்திருக்கேன். எனக்கு வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது இன்றைக்கி வந்து இங்கே சாப்பிட்டது. அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸும் உங்களோடய எனக்கு ஷேர் பண்ணணும், இந்த ரெஸ்டாரண்ட் பற்றி உங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணணுன்றதுக்காக தான் நான் வீடியோவும் பண்ணேன். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சேலமில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் உங்களுக்கு மற்ற ரெஸ்டாரண்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ப்ரைஸி சைடில் தான் இருக்குது இவங்களோட மெனியூ எல்லாமே. பட் எனக்கு வந்து ஐ திங்க் இட்ஸ் ஓகே. ஏன்னா அவங்களோட குவாலிட்டி அண்ட் லைக் நீங்கள் ஃபுட்டு சாப்பிடும் போதே தெரியும் உங்களுக்கு நல்லாவே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சாப்பிடும் போதே நல்ல ஹெல்த்தியான குக்கிங் மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது வந்து எனக்கு ப்ரைஸ் வந்து ஓகேவாக தெரிஞ்சுது. அண்ட் நீங்கள் இங்கே சேலமில் இருக்கீங்க, ஃபேமிலி இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு வந்து எங்கேயா போய் நல்ல ஒரு ஆம்பியன்ஸில் வந்து டைன் பண்ணணும், ஃபைன் டைனிங் மாதிரி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இவங்க பிளேஸ் ட்ரை பண்ணுங்கள். இல்லை வெளியூர்லேருந்து வந்து இங்கே சேலம் ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் எதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சுன்னா வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய்.